ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம சேலம் மண்பானை சமையலில் ரொம்பவே சூப்பரான சிக்கன் கறி செஞ்சுருக்கோம். கீ ரைஸு, பிரியாணி, வெரைட்டி ரைஸு, அதுக்கப்புறம் தோசை, சப்பாத்தி, பரோட்டா, இதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்பவே மேட்சான ஒரு டிஷ் இது. இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற புது புது வீடியோஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும். நம்ம வீடியோஸ் எல்லாம் ஃபுல்லாக பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சிக்கன் கறி பண்ணுறதுக்கு இப்போ சிக்கனை மேரினேட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள், காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். நல்லா கெட்டியான தயிராக சேர்த்துக்கோங்க. அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஒரு அரை டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். லெக் பீஸாக வச்சுருந்தீங்கன்னா அந்த மாதிரி கீரி எடுத்துக்கோங்க. அது அப்போ தான் வந்து இந்த உப்பு காரம்லாம் அதில் சேரும். அதுக்காக இப்போ இந்த சிக்கன்லாம் அதில் சேர்த்துக்கலாம். ஒரு கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்திருக்கோம். இப்போ எல்லாமே சேர்த்து இதோட நல்லா கலந்துக்கலாம். இப்போ எல்லாமே நல்லா கலந்தாச்சு. இந்த சமயத்தில் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் அந்த மாதிரி பாருங்கள் சூடு பண்ணி இப்போ இதில் சேர்த்துக்கலாம். இது எதுக்காக சேர்க்குறோம் அப்படின்னா சிக்கன் நல்லா ஜூஸியாக இருக்கும், டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதனால் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இது அப்படியே நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு அரை மணி நேரம் மூடி வச்சு ஓரமாக வச்சுருங்க. அது அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறமா எடுத்து நம்ம வதக்கலாம். இப்போ சிக்கன் கறி செய்கிறதுக்கு ஒரு கடாய் வச்சு எண்ணெய் சேர்த்துருக்கோம். எண்ணெய் சூடாகட்டும். இப்போ எண்ணெய் சூடாயிருச்சு, வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பத்து சின்ன வெங்காயம் எடுத்து உரிச்சிட்டு கட் பண்ணி வச்சுருந்தோம். இப்போ அதை சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ சின்ன துண்டு பட்டை ரெண்டு சேர்த்துக்கலாம். ரெண்டு கிராம் சேர்த்துக்கலாம். இப்போ அந்த வெங்காயம் வதக்கிருந்தோம்ல, அதில் சேர்க்கறதுக்காக தக்காளி வந்து இப்போ ஒரு நாலு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து இந்த மாதிரி மிக்சி ஜாரில் கட் பண்ணி போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். வெங்காயம் நல்லா அந்தளவுக்கு வதங்கிருச்சு. இப்போ வந்து நம்ம தக்காளி பேஸ்ட் அரைச்சிட்டு வந்தோம்ல, அதை சேர்த்துக்கலாம். இதுவும் சேர்த்து நல்லா வதக்கலாம் எண்ணெயிலேயே. தக்காளி இப்போ பேஸ்ட் அரைச்சி சேர்த்துருந்தோம், அதெல்லாமே நல்லா வெந்துருச்சு. இந்த சமயத்தில் உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம சிக்கனில் மேரினேட் பண்ணி வச்சப்பி உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நம்ம அதுலேயும் சேர்த்துருக்கோம், அதனால் பார்த்து கரெக்டாக நீங்கள் சேர்த்துக்கோங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி. சிக்கன் மசாலா ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போதான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்து இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம். சமயத்தில் சிக்கனை சேர்த்துக்கலாம். நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்தோம்ல சிக்கனு, அது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மசாலா எல்லாமே சிக்கனோட சேர்ற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு சின்ன டம்ளரில் ஒரு டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நாங்கள் வந்து இந்த தக்காளி பேஸ்ட் அரைச்சோம்ல மிக்ஸி ஜாரு, அதிலே தண்ணி ஒரு டம்ளர் சேர்த்து சேர்த்துக்கிட்டோம். இப்போ இதெல்லாமே சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தண்ணி இப்போ சின்ன டம்ளரில் ஒரு டம்ளர் தான் சேர்த்துருக்கோம். சிக்கன்லேருந்தே தண்ணி விட்டு வந்து வரும், அதனால் போதும். இப்போ வந்து ஒரு மூடி போட்டு மூடி மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு ஒரு மூடி போட்டு மூடிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சிக்கன் கறி ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது வந்து நம்ம கீ ரைஸு, பிரியாணிக்கு சைடிஷாக வச்சுக்கலாம், சப்பாத்தி, பூரி, தோசை, அந்த மாதிரி எல்லா டிஷ்ஷோடையுமே ரொம்பவே மேட்சாக இருக்கும்.
நாங்கள் சொன்ன இதே அளவுகளில் இதே பொருட்களை வச்சு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி இந்த ரெசிபி பார்த்தாச்சு, நாளைக்கு வேறு ஒரு ரெசிபியோடு இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.